புதிதாய் பூத்திருந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சிங்கத்திடம் இரையாவதற்காகவே மான்கள் படைக்கப்பட்டிருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் கால்களை படைத்திருக்க மாட்டான். பிரச்சனைகளை நமக்கு கொடுத்த இறைவனை அதனை சமாளிக்கும் திறனையும் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதை ஒருபோதும் மறவாதே. கொஞ்சம் போராடித்தான் பார்ப்போமே, வெற்றி கனியை எட்டி பறிக்க முடியாதா என்ன? நிச்சயம் முடியும். அதற்குரிய மார்க்கத்தை உங்களுக்காகவே வரையறுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்து நிறுவனர் மற்றும் உலகியல் ஜோதிடர் திரு சிவகு சத்யசீலன் குருக்கள் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-45-96-95. வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ. அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. சார், நாங்க எல்லாரும் தினம் தினம் போராடுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா விதி அப்படிங்கிற இரண்டு எழுத்து சொல் சார். இந்த விதியை நாங்க வெல்லணும். இதுக்கு பாத்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான வழிகள் சொல்லப்பட்டிருக்கு சார். இப்ப நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா வாஸ்து பேசும்போது வீட்டை எப்படி மாத்திக்கோங்க, விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்றீங்க. அடுத்தது ஜோதிடம் பேசும்போது இந்த மாதிரியான பரிகாரங்கள் உங்களை நீங்க இப்படி எல்லாம் மாத்திக்கோங்க, ஜோதிடம் வாயிலாகவும் வெல்லலாம்னு சொல்றீங்க சார். பயங்கர குழப்பமா இருக்கு சார். விதியை நாங்க வெல்லணும், அதுக்கு நீங்க ஒரு விடை சொல்லணும். ஓகேம்மா, இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது, உன்னால் எவ்வளவு அனுபவித்துக் கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக் கொள் என்பதை அடியன் அடிக்கடி சொல்லி வரேன். அதாவதுமா, ஒரு மனிதனுடைய விதி இங்கு எவ்வாறு நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம், நாம் செய்த பிறவி பயனே அவருக்கு விதிரூபமாக வந்து வினைகளை தருகிறது. நாம் செய்யாத எந்த ஒரு செயலுக்காகவும் நிச்சயமாக நம்ம தண்டனையும் ஏற்க மாட்டோம். அதே சமயத்தில் நாம் செய்த நல்ல செயலுக்கான புண்ணியத்தையும் நிச்சயமாக நம்ம அனுபவித்தே தீருவோம். அப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நாம அடிப்படையாக புரிந்து கொள்ளணுமா, ஒரு தனிப்பட்ட ஜோதிட வாழ்க்கையாக இருக்கட்டும், தனிப்பட்ட நிலையில வாஸ்துவாக இருக்கட்டும், இப்ப நான் என்ன பொறுத்தளவுல நான் வாஸ்துவையும் ஜோதிடத்தையும் பிரித்து பார்ப்பது கிடையாது. இப்போ ஒரு தனி மனித வாழ்க்கையில அவர் வாங்கி வந்த விதி பயன் குறைவாக இருக்கும் பட்சத்தில், அவர் தன்னை அறியாமல் பாபங்கள் செய்யும் சமயத்தில் தான் எனக்கு என்ன நடக்கிறதுனே தெரியல, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடை கிடைக்கணும், அதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு வராங்க. அப்ப அந்த இடத்துல நாம பரிகாரம் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்து அவர்களுக்கு வெற்றி கொடுக்கணும். அப்ப பரிகாரம் வெற்றி பெறணும் அப்படின்னா, அங்க அவருடைய கர்ம வினையினுடைய அளவை பொறுத்துதான் அங்க வெற்றியாவதும் தோல்வி பெறுவதும். அப்ப இந்த இடத்துல நம்மளுடைய மனிதர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு நல்ல பலன் இருக்கணும். இப்ப உதாரணமா நீங்க ஜோதிடத்தை எடுத்துக்கிட்டே அப்படின்னா, அதுல வந்து சந்திரனுடைய பங்கு வந்து மிக மிக முக்கியம். இப்ப நம்ம வந்து சந்திரன் எந்த ராசியில் நிற்கிறதோ அதுதான் நம்மளுடைய ஜனன ராசின்னு சொல்றோம். நமக்கு எந்த நட்சத்திரம் வருகிறதோ அந்த நட்சத்திரத்துலதான் சந்திரனுடைய பாதங்கள் நிற்கப்படுகிறது. சோ அதிலிருந்துதான் நமக்கு தசாபுத்தியும் தொடங்குகிறது. அது போல பாத்துக்கிட்டேன்னா, இருக்கக்கூடிய எல்லா தசைகளுடைய தொடர்பும் சந்திரனை தொட்டுதான் நம்மை வந்து சேருகிறது. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், பூமியிடம் மிக பெரிய அளவுல நெருங்கி இருக்கக்கூடிய கோள் யாருன்னா இந்த சந்திர பகவான் தான். அப்ப இந்த இடத்துல சந்திரன் அப்படின்ற ரூபம் ரெண்டு விஷயமா நம்ம கிட்ட இருக்கு. ஒன்னு நம்மளுடைய உடல், இன்னொன்னு நம்மளுடைய மனம். இப்ப தசாபுத்தி ரீதியாக நல்ல பயன் இருக்கும் பொழுது அவருடைய மனமும் சந்தோஷமாக இருக்கிறது, அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த உடலும் எப்படி இருக்குன்னா ஆரோக்கியமாக இருக்கிறது. இதுதான் ஒரு மனிதன் நன்றாக இருக்கிறார் அப்படின்றதினுடைய வெளிப்பாடு. அப்ப அதுவே அவருக்கு கெட்ட நேரம் நடக்கிறது அப்படின்னா, மனமும் சரியில்லாம போயிடுறது, உடலும் சரியில்லாத போயிடுறது. அப்ப இந்த இடத்துல சந்திரனுக்கும் நம்மளை இயக்கிறதுக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுக்கணும். அப்ப பரிகாரம் என்ற ஒரு கோட்பாடே இந்த இடத்துல வந்து சந்திரன். அப்ப ஒரு மனிதன் வந்து பரிகாரம் செய்யும் பொழுது முதல்ல தெளிவடைகிறது என்னன்னா அவனுடைய மனம். மனம் தெளிவடையும் பொழுதுதான் அவன் செய்யக்கூடிய செயல் சிறப்பாக இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல நிறைய பேர் நாலாம் இடம் மட்டும்தான், நாலாம் இடம் மட்டும்தான் சொல்றாங்க. நம் பரிகாரத்தினுடைய ஜெயமே அந்த நாலாம் இடத்துல தான் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல ஏதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்வை நம்ம கொடுத்தாகணும். அவன் மனம் வந்து தெளிவடையணும். அவனுக்கு தசாபுத்தியாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கையில செய்த பாவங்களாக இருக்கட்டும், அவருக்கு தேர தீர்வு. ஏன்னா தீர்வுன்னு வந்துட்டாலே அங்க மன்னிப்பு என்ற ஒரு நிலைக்காக அவன் எந்த நிலைக்கு வேணாலும் இறங்குறதுக்கு தயாராகிறதுக்கு தான் ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வராங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தனி மனிதன் வந்து நல்ல விதி பயனை வாங்கி வரும்பொழுது அவருக்கு 100 வீடு இருக்கும். எத்தனை வீடு இருக்கும்? 100 வீடு இருக்கும். அப்ப 100 வீடு இருக்கவாளுக்கு அந்த பணத்தை பத்தி பிரச்சனை தெரியாது, குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தான் அவங்க கவனிக்க வருவாங்க. ஆனா வீடே இல்லாத ஒருத்தர் வந்து விதி பயனை மாத்தணும்னு வரவாக்கிட்ட நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லணும்? அவங்களுடைய மனம் நல்லா இருக்கணும், அவங்களை அடிமட்டத்திலிருந்து வளர்த்து விட
செயல்படக்கூடிய கடமை ஒரு ஜோதிடருக்கு நிச்சயம் உண்டு. அதுக்காக தானே தேடி வராங்க, அதுக்காக தானே தெரியாத விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல டிவியில பேசுறாங்களே இவங்க கிட்ட போனா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், அதனால தான் தேடி வராங்க. அதுல ஊறுப்பட்ட பரிகாரத்தை சொல்லி நம்ம அவங்களை என்ன பண்ணப்படாதுன்னா உருகுலைக்க கூடாது. ஒருவருக்கு மந்திரம் ஜெபிக்கக்கூடிய தன்மை இருக்கும், ஒருத்தருக்கு இல்லாமல் கூட இருக்கலாம். அவருடைய தன்மை என்ன, அவருடைய நிலைப்பாடு என்ன, அந்த விதி பயனை அவராகவே செய்ய வைத்து அவருக்கு கூடிய கஷ்டங்களை எப்படி புரிய வைக்கிறது, எப்படி புரிய வைக்க முடியும்? ஜாதகம் ஒரு ஜோதிடர் அவருடைய கடமை என்னன்னா, அப்பா நீ இந்தந்த கர்மாலாம் உனக்கு சேர்க்கையில இருக்கு, அதனால உன்னுடைய வாழ்க்கையில இந்தந்த விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அப்ப இதை நீ என்ன பண்ணணும்னா இதன் வாயில நீ தர்மத்தை செய், அந்த தர்மம் பெறும்பொழுதுதான் உனக்கு கர்மம் தீரும். இப்ப ராசிகளே அப்படித்தானே பிரிச்சிருக்காங்க. முதல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதாவது தர்மம் கர்மம், அதற்கு பிறகு காமம் மோட்சம், இப்படிதான் ராசிகள் வந்து நான்கு நான்காக பிரிச்சு 12 ராசியும் பிரிச்சிருக்காங்க. அப்ப தர்மம் என்ற ஒரு கான்செப்டை எடுக்கும் பொழுது கர்மம் அவனுக்கு கிடைக்குது. கர்மம் அப்படின்னா என்ன, பொருள். கர்மம்னா என்ன, பொருள். அந்த பொருளை வைத்து அடுத்து காமம், காமம்னா என்ன, அனுபவிக்கிறது. அந்த பொருளை வச்சு நீ எவ்வளவு அனுபவிக்க போற அப்படின்ற கான்செப்ட். அடுத்து என்ன, மோட்சம். நீ தர்மத்தை செய்யற, கர்மம் என்ற பொருளை வாங்குற, அதுக்கப்புறம் அதை சுதந்திரமா அனுபவிக்கிற, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம் கிடைக்குது. இதைதான் 12 ராசிகளும் 12 வகையில நமக்கு சொல்றது. அப்ப இது அத்துணையும் நமக்கு கொடுக்கறது எதுனா இந்த சந்திரன் தாமா, புரியறதுங்களா? அப்ப இந்த சந்திரன் என்ற கோட்பாட்டை நம்ம வலியுறுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து நம்ம ஜோதிடத்தை பார்க்கிறோம் என்ற ஒரு நியதி இங்க இருந்துட்டு இருக்கிறது. சார், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்ற இறக்கத்திற்கு காரணம் சந்திர பகவான் அப்படின்னாக்க, அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுடைய வாழ்க்கை இருள் சூழ்ந்திருக்குமா? நிச்சயமா இருக்காதுமா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை வந்து மீதம் இருக்கக்கூடிய அந்த 8 கிரகங்கள் தான் முடிவு செய்கிறது. அதாவது சந்திரனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையில ஒருவருக்கு கிரகங்கள் உச்சம் பெற்றிருக்கிறது என்றாலும் அந்த உச்சம் பெற்ற பலனை ஈர்த்து அந்த மானிட பிறப்பு கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஒருவருக்கு நீச்ச கிரக தன்மை இருந்தாலும் அதை கொண்டு வந்து அவரிடத்தில் சேர்க்கும். சந்திரனுடைய வேலை இருக்கிறது என்னவோ அதை அப்படியே கொண்டு வந்து நம்மிடத்தில் சேர்ப்பதுதான் சந்திரனுடைய வேலை என்றே இங்கு சொல்லப்படுகிறதுமா. அப்ப அடிப்படையில இங்க நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு ஜோதிடம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவ கிரகங்கள் அசுர கிரகங்கள் அப்படின்னு இங்க பிரிக்கப்படுது. ஜோதிடத்திலும் நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 360 பாகை கொண்டே கிரகங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போலதான் ஒரு தனி மனித வாழ்க்கையில உள்ள வீடும் கிட்டத்தட்ட 4 பக்கமும் 90 டிகிரியில 360 டிகிரியில வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்றத இங்க நான் அடிப்படையில சொல்றேன். அப்ப இந்த இடத்துல நாம சந்திரனை நாம் சரியாக தீர்வு செய்யும் பொழுது சந்திர பகவான் எங்கு இருக்கிறார் என்பதை பொறுத்து மட்டுமே நம்மளால என்ன பண்ண முடியும்னா வாழ்க்கையில தீர்வுகளை ஏற்படுத்த முடியும். அப்போ வீட்டுல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வடமேற்கு என்பது வந்து பாத்தீங்கன்னா சந்திரனை குறிக்கக்கூடிய காரகமாக இருக்கிறதுமா. இப்போ இந்த இடத்துல ஒரு அடிப்படையான விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். இதுல வந்து தேவர்கள் ஆளுமை செய்யக்கூடிய திசை அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு, தென்கிழக்கு, இது எல்லாமே வந்து தேவர்களுடைய ஆதிக்கம். அதாவது புதன், குரு, சூரியன், சுக்கிரன், இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவர்களுடைய தன்மையில இருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அசுரர்களுடைய தன்மை, அதுல பாத்துட்டேன்னா செவ்வாய் என்பது வந்து பாத்தீங்கன்னா தெற்கு, தென்மேற்குல வந்து ராகு, மேற்குல சனி பகவான் என்ன பண்ணிடுறாருன்னா வந்துடுறாரு, அதுக்கப்புறம் வடமேற்குல சந்திரன் வந்துடுறார். இப்ப இங்க ஒரு விஷயத்த நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும். இந்த வடக்கு வடமேற்கு என்றைக்குமே பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு நிலையை நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப இந்த வடமேற்கு பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல ஈசான்யம் கட்டாயமா பிரச்சனை ஆயிடும். அப்ப ஈசான்யம் கட்டாகும் பொழுது நம்மளுடைய வீட்டோட ஷேப் எப்படி இருக்கணும்னா வடமேற்கு பகுதி இழுத்த மாதிரியும் தென்கிழக்கு பகுதி இழுத்த மாதிரியும் இருக்கும். இதுதான் இன்னைக்கு நிறைய ஆத்துல வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சந்திரன் என்ன பண்ணுவார்னா இந்த அசுர கிரகங்களுடைய தொடர்பை பெற்றுதார். எப்படி பெறாரு, செவ்வாய் தன்னுள் தொடுறாரு, ராகுவ தன்னுள் தொடுறாரு, சனிய தன்னுள் தொடுறார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனுக்கு ராகு திசை நடந்தாலோ செவ்வாய் திசை நடந்தாலோ அது போல வந்து சனி மகாதிசை தவறாக நடக்கும் பொழுது என்ன பலன் ஏற்படுமோ அந்த துர்பலன்கள் எல்லாம் அசுரபலமாகவே அவரை வந்து வந்து அடைகிறது. இது ஒரு விஷயம். அப்படியே இந்த ஈசான்யம் சரியாக இருக்கும் பட்சத்துல அந்த சந்திரன் என்ன ஆகிறார்னா அசுரர்களை என்ன பண்ணிடுறாருனா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே யாரை கனெக்ட் பண்றாருனா புதனை கனெக்ட் பண்றார், குருவை கனெக்ட் பண்றார், சூரியனை கனெக்ட் பண்றார், சுக்கிரனை கனெக்ட் பண்றார். இவங்க எல்லாமே ராஜ கிரகங்கள். அப்ப இவங்க எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட மிகப்பெரிய சுபபலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புல வராங்க. அப்ப இங்க சந்திரன் நம்ம கிட்ட கொடுக்கிற பலனை குரு தான் தீர்மானிக்கிறார். ஏன்னா குரு தான் பரிகார வெற்றி, அதிர்ஷ்டம், நம்மளுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய சுபபலத்தை நிர்ணயம்
நிர்ணயிக்கிறதே குருவினுடைய பார்வதா. அப்ப வீட்டினுடைய சுபபலத்தையும் வீட்டில் வாழக்கூடிய மனிதர்களுடைய சுபபலத்தையும் அங்கு அவர்கள் இருந்து என்ன எல்லாம் ஜெயித்திருக்கிறாங்கன்றதை எது முடிவு செய்தனா ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த வடமேற்கு பகுதியின் வாயிலாக ஈசான்யமே முடிவு செய்கிறது. அப்ப இந்த இடத்துல நம்ம வீடு கரெக்டா வந்து தேவர்களுடைய கனெக்டட்ல இருக்கிறதா அசுரர்களுடைய கனெக்டட்ல இருக்கிறதான்றத புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து ஜோதிடத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் மீண்டும் சொல்றேன், ஒரு 100 வீடு 4 கமர்ஷியல் பில்டிங் வச்சிருக்கவா வந்து வாஸ்து பார்க்க வரமாட்டான். ஏன்னா அவருக்கு வந்து விதி கொடுப்பினை நன்றாக இருக்கும், அதை அவருக்கு சரியாக அமைத்து கொடுக்கக்கூடிய வழிகாட்டியும் அவர்களுடைய தலைமுறையிலிருந்தே இருக்கும். ஒரு வீடு கட்டுறவா 2 வீடு கட்டுறவா தான் நம்மளை தேடி வருவா. காரணம் என்னன்னா இதுவரையிலும் நாம நல்லா இல்ல, இதுக்கு அப்புறமாவது நம்ம நல்லா இருக்கணும்ன்ற ஒரு விதி நிர்ணயத்தை அவருக்கு அமைச்சு கொடுக்கணும்னா கட்டாயமா வாஸ்து மட்டுமே தான் உணர்த்துது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாஸ்துவும் ஜோதிடமும் பணம் ஈர்த்து தருவதற்கான கருவி அல்ல. அது மக்கள் வந்து தவறா புரிஞ்சிட்டு இருக்காங்க, இத ஜோதிடர்களும் புரிஞ்சிட்டு தப்பா பேசுறாங்க. புரியுதுங்களா? வாஸ்துவும் ஜோதிடனும் ஒரு மனிதனுடைய மனதை தீர்வு செய்து கொடுக்கக்கூடிய கருவிகளே மட்டுமே தவிர அது பணம் ஈர்த்து கொடுக்கக்கூடிய கருவி கிடையாது. வாஸ்துவாலும் பணம் வராது, ஜோதிடத்தாலும் பணம் வராது. அந்த பணத்தை ஈர்க்கிறதுக்கு இவருடைய தனி மனதை இந்த பிரபஞ்சத்துல எந்த வகையில் எல்லாம் நாம் தொடர்பு படுத்துகிறோமோ அதை எல்லாம் அமைத்து கொடுக்கும் பொழுது அவருக்கு ஒரு வெற்றி வாழ்வை நாம் தருகிறோம். புரியறதுங்களா? இதுதான் நமக்கு இறைவன் வந்து நம்ம இடத்தில் சொல்கிறார். இதுதான் உண்மையான விஷயமும் கூட. சோ ஒரு தனி மனிதன் அடிமட்டத்திலிருந்து உயரக்கூடிய எம் மனிதனாயினும் நான் அடித்து சொல்றேன், வாஸ்துவினுடைய தொடர்பு இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் அவருடைய வெற்றியும் இங்கு தீர்மானிக்கப்படுகிறது. விதியில் இல்லாத பயனை வீட்டில் அமைத்துக் கொள்ளும் பொழுது அது மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஏக்கர்ல இடம் வாங்கி கம்யூனிட்டி லிவிங் அப்படிங்கறது அதிகமா வந்திருக்கு சார். 100% வேணா 50% வேணா, அவ்வளவுல ஒரு 10 வீடு மட்டும் எடுத்துப்போமே, அந்த 10 வீடு ஒரே மாதிரியான ஸ்டைல்ல கட்டியிருக்காங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் தேவர்கள் அசுரர்கள்லாம் 10 வீட்லயும் ஒரே மாதிரியான அமைப்பு வாஸ்து ரீதியா இருக்கு பங்களீங்களா? ஆனா 10 பேருடைய வாழ்க்கையும் ஒன்னா தானே சார் இருக்கணும்? அப்படி இல்லையே, ஒரு சில பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, ஒரு சில பேர் கஷ்டப்படுறாங்க, ஒரு சில பேர் 50-50 இருக்காங்க. இந்த நிலையில தான் எங்களுக்கு நீங்க சொல்ற அந்த வாஸ்துவை காட்டிலும் அடுத்தவங்க சொல்ற ஜோதிடம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருதே சார். தீர்மா அதாவதுமா, இப்பொழுதுக்கு பரணியில் பிறந்தவர்கள் எல்லாம் தரணியை ஆள்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, மகத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் ஜகத்தை ஆண்டார்கள் என்றும் இங்கு சொல்ல முடியாது. இங்க நான் அடிப்படையில சொல்ல வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, அந்த கிட்டத்தட்ட 10 விழால ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பார், ஒருத்தர் போலீஸா இருப்பார், ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்றவரா இருப்பார். ஒவ்வொரு வீட்டிலையுமே ஒவ்வொரு தனித்துவமான காரக கிரகம் அங்கு செயல்படுகிறது. இருக்கக்கூடிய 9 கிரகத்திலும் அந்த 9 கிரகமும் கலந்த வண்ணமாகவே ஒருவர் இருக்க மாட்டாரு. அதுல ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய என்ன எதுக்காக வந்து பெரிய பணக்காரர்கள் வாஸ்து பார்ப்பதில்லை என்ற ஒரு கான்செப்டை ஏன் சொன்னேன்னா, அவருடைய விதி பயன்ல நல்ல கொடுப்பினை இருக்கும் பொழுது அது நல்ல கொடுப்பினையாகவே அவரை வந்து சேருகிறது. இது அடிப்படையான உண்மை. நான் சொல்றது வந்து மிகப்பெரிய பணக்காரர்களுக்கோ மில்லியன்ல இருக்கவர்களுக்கோ நான் சொல்லல. அடிமட்ட வாழ்விலிருந்து நாங்கள் வளரணும், அட்லீஸ்ட் மற்றவங்க பார்க்கிற அளவுக்காவது நாங்கள் ஜொலிக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அவர்களுக்கு அடிமட்டமாக நாம் ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால், அந்த பரிகாரத்தை வெற்றியாக்கி கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு கட்டிடம் நிச்சயமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்றதான் நான் சொல்ல வரேன். இங்கிருந்துதான் வாழ்க்கையினுடைய ஆரம்பமே அங்கு தொடங்குகிறது. அப்ப இந்த இடத்துல ஒரு பூக்கட்டி ரோட்ல விக்கிறவா இருந்தாலும் பரவாயில்ல, அவருடைய வெற்றியையும் அந்த வாஸ்து தான் முடிவு செய்கிறது. அதையே பூ மார்க்கெட்ல ஹோல்சேல் பண்றவளா இருந்தாலும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ப்ரொமோஷனையும் அந்த வீடு தான் முடிவு செய்கிறது. இங்க நான் தனி மனித வாழ்க்கையில விதியிலிருந்து நீ ப்ரொமோஷன் எப்படி ஆவ அப்படின்றதுக்கான கான்செப்டுக்கு தான் இந்த இடத்துல பரிகாரம் என்ற ஒரு நிலைப்பாட்டா
உங்களால நம்ம வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் சிந்துவதை விட அதை ஒரு முறை நீ சரியாக செய்து விட்டாலே சிறப்படைந்துடுவா. ஆகமம் படி இருக்கக்கூடிய ஆலயங்கள் வெற்றி தருவது உண்மைதான், அது ஜோதிடம் சொல்கிறது. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஆகமத்தை நீ நிரந்தரமா வீட்டுக்கு கொண்டு வந்துரு. நீ ஏன் நீ கோவில்ல போயிட்டு புலம்பற, அழற, நீ கடவுளை சந்தோஷமா பாரு. அந்த இடத்துல போய் நீ புலம்ப வேண்டாம், இறைவா நான் நன்னா இருக்கேன், உன்னால நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்ற கான்செப்ட் நம்ம வாழ்க்கையில வரணும்னா நம்ம அடித்தளத்தை சிறப்பாக அமைக்க வேண்டும். அடித்தளத்தை விட்டுட்டு வெளி வாழ்க்கையில தான் நான் வாழ்க்கை முழுக்க பரிகாரம். பரிகாரம்னா மனிதனுக்கு இருக்கிறது ஒரு நாளைக்கு 100 வகையான சிந்தனை இருக்கு. 100 வகை சிந்தனைக்கு அவன் பரிகாரத்தை செஞ்சுட்டு இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அந்த 100 வகையான சிந்தனையும் அவன் தெளிவாக இருக்கணும், வாழ்க்கை வளமாக இருக்கணும். கடவுளிடம் கண்ணீரோ, எனக்கு வாழ்க்கை ஏன் இப்படி படைத்து விட்டா என்ற கேள்வி அங்க வரக்கூடாது. இதை கேட்கிறவா வந்து பாத்தீங்கன்னா அடிமட்டத்தில் இருக்கிறவா. சோ அவங்களுக்காக அடிப்படையாக வகுக்கப்பட்டது. ஏன்னா 100 நாளும் 100 முறை பரிகாரம் செய்யறதுக்கான விஷயம் அவ கிட்ட இருக்காது. அப்ப அந்த இடத்துல இந்த வாஸ்து கட்டமைப்பு என்ற ஒரே ஒரு ரூமா இருந்தாலும் சரி, ரெண்டு ரூமா இருந்தாலும் சரி, அதை சரியான சாஸ்திர அமைப்பில் செய்யும் பொழுது கட்டாயமாக அவருடைய வாழ்வு நிச்சயமாக வெற்றியோடு தீர்மானிக்கப்படுகிறது. அவருடைய அடுத்த பிறப்பு என்பதை விட அவர் வீட்டில் உள்ள அடுத்த வாரிசின் மூலம் அந்த வீட்டினுடைய மகிழ்வே மாற்றப்படுகிறது என்பதுதான் அடியனுடைய அனுபவமான உண்மையாக இருக்கிறது. பல மக்கள் இதை புரிந்து கொண்டும் வாழ்க்கையில வாஸ்துவை பார்த்து தெரிந்து வளர்கிறோம் என்ற பதிலும் சொல்லும் பொழுது எனக்கு நிம்மதியும் கிடைக்கிறது. வாஸ்து என்பது வஸ்து அல்ல, வாழ்க்கை. உங்களுடைய வெற்றிக்கான பாதை இதுதான். நடந்து போய் எல்லாருமே வெற்றியாளர்களா சந்தோஷமா வாழுங்கப்பா அப்படின்னு அழகான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. நன்றிமா. நேயர்களே, அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாஸ்து வாயிலாக உங்களுடைய வாழ்வை தீர்த்து வருகிறேன். நான் மீண்டும் சொல்றேன், என்னடா இவர் வாஸ்துப்படி இவ்வளவு பேசிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டா வீட்டுக்கு வரமாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அடிப்படையில் இப்பொழுதைக்கு 5 அப்பாயின்மெண்ட்ஸ் தான் போயின்னு இருக்கு. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நேராக எடுத்துட்டு வாங்க. கட்டாயமாக வீட்டில் நேரில் வந்து பார்க்கறதை விட பலமான ஒரு அமைப்பை நான் உங்களுக்கு தருவேன், அது அனுபவத்தில் நீங்கள் பார்க்கலாம் என்று கூறி இறைவன் உங்களுடைய வாழ்வில் எல்லா விதமான நலங்களையும் வளங்களையும் வாரி வழங்கட்டும். வெற்றிவேல் முருகா, நன்றி, வணக்கம். புதியுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.